இந்த நாளிலும் நான் சோதனை என்ற வார்த்தை குறித்து உங்களோடு பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் கர்த்தர் என்னுடைய தந்த பாரம் ஆகையினாலே சோதனை என்ற வார்த்தை கேட்கும் போதே உங்களுக்கு என்ன இருக்கும் சங்கடம் தான் வரும் இல்லையா சோதனையா அப்படின்ற வார்த்தை நம்முடைய உள்ளத்தை மிகவும் புண்படுத்திவிடும் விடும் ஆனால் இந்த விசுவாச வாழ்க்கையிலே பரிசுத்த பாதையிலே சோதனை நமக்கு நிச்சயம் உண்டு சோதனை வழியாகத்தான் கடந்து போக வேண்டும் யாக்கோபு நிருபம் முதலாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஆமேன் ஜீவ கிரீடத்தை பெறுவான் ஜீவ கிரீடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை நம்முடைய உள்ளத்தில் அல்லவா கத்தன் நமக்கு கிரீடத்தை தருவார் ஜீவ கிரீடம் வைத்திருக்கிறார் இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு கிரீடம் சூடுவதற்கு எல்லாருக்கும் ஆசைதான் விருப்பம்தான் ஆனால் அதற்கு முன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சோதனையை சகிக்க வேண்டும் சோதனையை சகிக்க வேண்டும் சோதனை நமக்கு வருகிறது குடும்பத்திலே சோதனை நம்முடைய தனித்த வாழ்க்கையிலே சோதனை ஊழிய பாதையிலே சோதனை இவையெல்லாம் வரும்போது நாம் சகித்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் சகிக்க வேண்டும் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவனுக்கு கொடுக்கிற பேர் என்ன பாக்கியவான் பாக்கியவான் நீங்கள் சோதனையை சகிக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் பாக்கியவதிகளாக இருக்கிறீர்கள் ஹலலூயா ஆமேன் கத்தர் சோதனையை சகிக்க கிருபையும் பலனையும் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தருவாராக சகிக்கிறது மட்டுமல்ல அந்த சோதனை வழியாக நடத்தப்பட்டு அவன் உத்தமன் என்று விளங்க வேண்டும் என்ன பெயர் பெற பெற வேண்டும் உத்தமன் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்புதான் கிரீடம் கொடுக்கப்படும் ஆமேன் ஹலலூயா உத்தமர்கள் என்று விளங்க பண்ண வேண்டியது நம்முடைய பெரிய கடமையாக இருக்கிறது நாம் சில நேரங்களில் சோதனை நேரங்களில் என்ன செய்கிறோம் முறுமுறுத்து விடுகிறோம் அது இஸ்ரேல் ஜனங்கள் அதை செய்தாங்க முறுமுறுத்தாங்க ஆண்டவரை பரீட்சை பார்த்தாங்க பொல்லாத வழிகளிலே போனாங்க தங்களுக்கு ஏற்ற எல்லா இச்சையான காரியங்களுக்கெல்லாம் செவி சாய்த்தார்கள் எல்லா கீழ்ப்படியாம கீழ் ஆண்டவருக்கு விரோதமாக காட்டிக்கொண்டே இருந்தார்கள் இருந்தார்கள் அவர்கள் மேலே இருக்கவில்லை ஆகையினால் உத்தமர்களாய் விளங்க வேண்டும் சோதனை நேரத்திலே கத்தர் பாதத்தில் விழுந்து ஜெபித்து சோதனை சகிக்கக்கூடிய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார் உங்களை மாம்ச பலத்தினாலே இந்த சோதனையை ஜெயிக்க முடியாது சகிக்க முடியாது ஆகையினால சோதனையை சகிக்கக்கூடிய பலன் யாரிடத்தில் இருக்கிறது இடத்திலே இருக்கிறது அது மட்டுமல்ல வசனத்தில் நமக்கு கிடைக்கிறது வசனம் படிக்க படிக்க வசனத்தை உட்கொள்ள உள் உட்கொள்ள அதிலிருந்து நமக்கு நல்ல சத்தான காரியங்கள் நமக்கு வந்து கிடக்கிறது வசனத்தை பால் என்றும் பலமான ஆகாரம் என்றும் சொல்ல இருக்கிறது வேத வசனத்தில் அப்படியானால் இந்த பாலாகிய வசனத்தை வசனத்தை நம் கொண்டே இருக்க வேண்டும் பால் மட்டுமல்ல பலமான ஆகாரம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது வசனம் வசனத்திலே பலமான ஆகாரமும் இருக்குது என்னைக்கும் பால் குடிச்சு கொண்டே இருக்கக்கூடாது பலமான ஆகாரத்தையும் உட்கொள்ள வேண்டும் உட்கொண்டு 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 பலநடைந்து பலனடைந்து அடைந்து வரும்போது சோதனையை சகிக்கக்கூடிய கிருபையை நமக்கு தருவார் அலலூயா அலலூயா சோர்ந்து போக வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஆகையினாலே சோதனையை சகிப்பதற்குரிய கிருபையை கத்து நமக்கு கட்டளையிடுவார் அது மட்டுமல்ல சகித்து கத்து நம்மை அந்த காரியத்துல எல்லாம் மார்க் போட்டுக்கொண்டே வருகிறார் ஒரு மாணவனுக்கு எப்படி அடுத்த வகுப்புக்கு போவதற்கு அவனுக்கு பரீட்சை தேவையோ அதே போல கத்துடைய பிள்ளைகளை ஆண்டவர் சோதித்து அறிந்து 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 உத்தமன் என்று அவர் மார்க் தருகிறார் நமக்கு தருகிற மார்க் என்ன உத்தமன் உத்தமன் என்று பேர் வாங்கி இருக்கிறீர்களா ஆலூயா இல்லாவிட்டால் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்ப்போம் உத்தமன் என்ற பேர் எனக்கு கிடைக்கவில்லையா இதில் எனக்கு சற்று நின்று எனக்கு இந்த பெயரை எனக்கு தாறு ஆண்டவரை நான் எனக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் எனக்கு ஜெயம் தாரும் ஆண்டவரை அதை சகிக்க கிருபை தாறு ஆண்டவரை நான் தோற்று போகக்கூடாதப்பா அப்படின்னு ஆண்டவரிடத்தில் கேட்பீர்கள் ஆனால் நிச்சயமாக அதை தருவார் உத்தமி என்ற பெயரை தருவார் அலலுயா என்ன என்ன பெயர் வேணும் நமக்கெல்லாம் உத்தமி அலலுயா சு அதாவது மனவாட்டியை குறித்து சொல்லும்போது ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் என் உத்தமியோ ஒருத்தி உத்தமியோ என் புறாவோ ஒருத்தி இந்த உத்தமத்தை காத்து கொண்டவர்கள் ஒரே ஒரே ஒருத்தி ஒருத்தி என்ற நம்பர் ஒன்றும் இல்லை பலராய் இருந்தாலும் கர்த்தருடைய பார்வதை ஒன்றாக இருக்கிறது ஆலோலிவியா எல்லாரும் ஒரே அனுபவம் உள்ளவர்கள் பல விதமாக நடத்தப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் கணக்கிட்டு பார்க்கும்போது உத்தமி என்று சொல்கிறார் சொல்லுகிறார் உத்தமியாக விளங்குவோம் ஹலூவியா எத்தனை நேரங்களில் முரண்பாடுகள் வந்து விடுகிறது எத்தனை நேரங்களிலே அப்படி எதிர்த்து பேசுகிறவர்களாய் மாறி எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம் இதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படி இருக்கிற குணங்களையெல்லாம் நம் விட்டு விலகி நம்மை சுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் உத்தமர்களாய் விளங்க கற்று நமக்கு உதவி செய்வாராக அப் அப்படி உத்தமையாய் விளங்கின பின்பு அவனுக்கு கிடைக்க கிடைக்கிறது என்னது கிடைக்கிறது என்ன கிரீடம் ஜீவ கிரீடம் என்ன கிரீடம் கிடைக்கிறது ஜீவ கிரீடம் இதை குறித்து வெளிப்படுத்தல் விசேஷத்துலேயே ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம் வெளிப்படுத்தல் ரெண்டு பத்து ஆமேன் இங்கே சொல்லும்போது சொல்லுகிறார் பத்து நாள் உபத்திரவம் தான் எத்தனை நாள் இப்போ எண்ணிக்கலாமா பத்து நாள் உபத்திரவம்னு அப்படி இல்லை சொற்ப காலம் உபத்திரவம் கொஞ்சம் காலம் உபத்திரவம் இந்த உபத்திரவத்துக்கு பின்பு என்ன நடக்கிறது ஜீவகிரீடத்தை கற்று நமக்கு தருகிறார் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவகிரீடத்தை தருகிறார் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது மரண பரியந்த உண்மையாயிரு உண்மை உத்தமம் உண்மை அதெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி தான் இல்லையா உண்மையாக இருக்க வேண்டும் எத்தனை காலம் வரைக்கும் மரண பரியந்தமும் உண்மையாக இருக்க வேண்டும் சில காலம் இருப்போம் கத்தருக்கு அப்புறம் என்ன உண்மை இனங்கள் வந்து விடுகிறது அதை கத்தர் விரும்பவில்லை நீ மரண பரியந்தமும் கத்தருக்கு உண்மையாயிரு அது நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் என்ன செய்யாத பயப்படாத இப்போ பாருங்கள் மணிப்பூர்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கத்துடைய பிள்ளைகளை எவ்வளவா சித்திரவதை பண்ணுகிறார்கள் எவ்வளவு பாடுகளை கொடுக்கிறார்கள் எத்தனை பொத்தரவங்க சொல்லனா பாடுகளை அவர்கள் அனுபவ அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள் இது இவற்றின் நடுவில் இவைகளெல்லாம் பார்க்கும்போது கத்தை நம்ம நல்ல சுதந்திரமாக தான் வைத்திருக்கிறார் என்றாலும் பாடுகள் வழியாக நடத்தப்படும்படியாக தான் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் பாடு உண்டு அதை மறந்து போய்விடக்கூடாது நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக உங்களில் சிலரை பிசாசானவன் காவலில் போடுவான் சிறைச்சாலையிலும் போக வேண்டிய சூழ்நிலை வரும் ஆகிலும் நீ மரண பரியந்தமும் உண்மையாக சிறையிலே மரணம் வந்தாலும் சரி பரவாயில்லை நான் கத்தருக்காக என்ன எப்படி இருக்கணும் கத்தரை கூடாது அது சத்தியத்தை கூடாது வசனத்தை மறுதளிக்க கூடாது உறுதியாய் நின்று கர்த்தருக்கு உத்தமர்களாக உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் மரண பரையந்தமும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தர் அதற்குரிய கிருபையை நமக்கு கட்டளையிடுவாராக இடுவாராக அதனால் பயப்பட வேண்டாம் ஏதோ காவலில் போட்டுருவாங்களோ சிறையில் போக வேண்டியது வந்திருக்க வருமோ அப்படின்னு நினைக்காதீர்கள் ஆனால் பயப்பட வேண்டாம் அதுதான் வசனமும் சொல்லுகிறது பயப்பட வேண்டாம் கர்த்தரை அறியாமல் நமக்கு எதுவும் சம்பவிப்பதே இல்லை இல்லை கர்த்தர் வருகிற நாளுக்குள்ளாக ஒரு பல உபத்திரவங்கள் பாடுகள் நெருக்கங்கள் கத்துடைய பிள்ளைகளுக்கு நிச்சயம் உண்டு அதைத்தான் ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார் அதனால பயப்பட தேவையில்லை தைரியமா இருப்போம் கர்த்தருக்குள்ளே உறுதியாக இருப்போம் ஒன்றிலும் கலங்கி பதறி நாம் என்ன செய்ய வேண்டாம் தூண்டு போய்விட வேண்டாம் நிமிர்ந்து நிற்போம் ஹால லூயா கத்திரங்களை பலப்படுத்துவாராக இன்னும் ஒரு வசனத்தை படிக்கலாம் பேதூக்க எழுதின முதலாம் நிறுவோம் முதலாவது வசனம் ஆறாவது முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் அலையா அப்போ சோதனை வரும்போது என்ன வரும் துக்கம் வரும் அப்படி சோதனை வரும்போது கண்டிப்பா எந்த எந்த எவ்வளவு பராக்கிரமசாலியா இருந்தாலும் அவர்களுக்கு என்ன உண்டாகும் துக்கம் உண்டாக தான் செய்யும் துக்கப்படுவீர்கள் துக்கம் உண்டாகும் துக்கத்தினாலே நாம் அமிழ்ந்து இல்லை கத்தர் அதன் பின்பு ஒரு பாக்கியத்தை நமக்கு வைத்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம மேன்மையாய் நடத்தி கொண்டே வருகிறார் அதை நம்ம கீழே பார்க்கலாம் இதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறது இதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றால் அதுக்கு மேலே உள்ள வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ரட்சிப்பிலே சந்தோஷப்படுகிறோம் ஆவியிலே கலிகூர்ந்து மகிழுவோம் மகிழுகிறோம் கத்துடைய வசனத்தை படிக்கும்போது மகிழ்ச்சி அடைகிறோம் கத்துடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்கும்போது அதாவது அந்த கலந்து கொள்ளும்போது ஊழியங்களை செய்யும் போது செய்யும்போது நம்மளை மகிழ்ச்சியோடு நடத்தி கொண்டே வருகிறார் மகிழ பண்ணுகிறார் விசுவாசம் நமக்கு இருக்கிறது கத்தர் நமக்கு வைத்திருக்கிற பரலோகத்தில் வைத்திருக்கிற சுதந்திரத்தை எண்ணி எண்ணி மகிழ்கிறோம் அந்த மகிழ்ச்சி உண்டா உங்களுக்கு அலலுயா அலலுயா பரலோகத்தில் அதான் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது நல்ல சுதந்திரம் நமக்கு வைத்திருக்கிறார் பரலோகத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் ஆகியனாலும் இதையெல்லாம் எண்ணி எண்ணி சந்தோஷப்படுகிறோம் உண்மைதான் என்றாலும் துக்கப்பட வேண்டியது அவசியம் சோதனையின் வழியாக கடந்து செல்ல வேண்டியது அவசியம் எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் நன்றாக பதித்து வைத்து கொள்ளுங்கள் ஹாலலூயா சோதனை நேரத்தில் சோர்ந்து போய்விடவே கூடாது இன்னும் அவர் கீழே சொல்லுகிறார் துன்பப்பட வேண்டியது அவசியம் இப்பொழுது கொஞ்ச காலம் அதில் வெளிப்படத்துல படிக்கும்போது பத்து நாள் பத்திரம் என்று படித்தோம் இங்க பேதுரப்போசுரன் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்றால் கொஞ்ச காலம் எத்தனை காலம் கொஞ்ச காலம் ஒரு பாட்டு கூட உண்டல்லவா கொஞ்ச காலம் இயேசுக்காக கஷ்டப்பாடு சகித்தால் அதை கொஞ்சம் பாட முடியுமா ஒரு ஒரு ஸ்டான்ஸாக மட்டும் கரங்களை தட்டி கொஞ்ச காலம் பாடு என்று நினைத்து பாடு பாடு என்று சொல்லி சோதனை சோதனை என்று சொல்லியே நம்மை திடப்படுத்தி கொள்ளுவோம் ஹால கொஞ்ச காலம் எல்லோரும் கரங்களை தட்டி பாடுவோம்

ஆமேன் ஹலலூயா பாடு கொஞ்ச கால பாடு இந்த பாடை பொறுமையாய் சகித்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போம் ஜீவகரிடத்தை பெற்றுக்கொள்ளுவோம் ஆமேன் ஹலலூயா அப்புறம் பாருங்க இந்த இதே வசனத்துக்குள்ளே வருவோம் ஒன்று பேதிரு முதலாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் ஒன்று ரெண்டு சோதனை அல்ல பலவிதமான சோதனைகள் நீங்களும் சோதனை வழியாக நடத்த பட்டு கொண்டு வந்திருக்கிறீர்கள் அலலூயா கத்தர் உங்களை மட்டும் நடத்தி இருக்கிறார் உங்களை தைரியப்படுத்தினார் பலப்படுத்தினார் தூக்கி ஏந்தி சுமந்து நடத்தினார் உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைத்தார் உங்கள் உங்களை ஆறுதல் படுத்தினார் உங்களை தேறுதல் படுத்தினார் உங்களை தைரியப்படுத்தினார் இல்லையா அதெல்லாம் அனுபவித்தீங்க இந்த பாடுகள் வழியாக நடத்தினா நடத்தினால்தான் அவருடைய ஆறுதலையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆமேன் லூயா நம்புறீங்களா பாடு வர 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 தான் தேவனிடத்திலிருந்து ஆறுதலை அனுபவிக்க முடியும் ஆமேன் லூயா அதனால் நீங்கள் ஒன்றிலும் கலங்க வேண்டாம் பயப்படவே வேண்டாம் பாடுகளை கொண்டும் கண்டு மலைத்து நிற்கவே கூடாது ஓ ஆயிருமோ எப்படி ஆயிருமோ ஏதாயிருமோ என்று கலக்கத்துக்கு இடம் கொடுக்கவே வேண்டாம் பாடுகளை பாராதபடிக்கு கர்த்தரை பார்க்க வேண்டும் லூயா ஹலெலுயா அப்படியானால் துக்க இப்போ சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் ஒரு கஷ்டம் வந்ததும் பல துக்கம் வந்து விடுகிறது ஆனால் ஏழாம் வசனத்தில் படிக்கிறான் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கலும் அதிக விலேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் ஹலலூயா இந்த இந்த கத்திரை கத்துறை போ ஹலுயா ஹலேலுயா சோத்ரம் சோத்ரம் அழிந்து போகிற பொன் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் பொண்ணு அக்கி தட்டானுடைய கையில் ஒரு பொண்ணு அதாவது ஒரு ஆபரணத்தை செய்யும்படி சொன்னால் அவன் அந்த அந்த பொ பொண்ணை எடுத்து அது ஒரு கட்டியாக இருக்கும் அந்த கட்டியை எடுத்து அப்படியே ஆபரணம் செய்ய மாட்டான் அவன் என்ன செய்வான் அந்த நெருப்பில் வச்சு அதை நல்லா உருக்கி அதை அடி அடின்னு அடித்து அவனுடைய முகம் அங்கே தெரிகிற வரைக்கும் அடிப்பான் அடித்து அடித்து அந்த உலையில போட்டு அந்த நெருப்பில் போட்டு அதை பக்குவப்படுத்தி கொண்டே இருப்பான் கடைசியில் அவனுடைய முகம் தெரிந்த பின்பு அது ஒரு தண்ணி போல வந்து கொண்டே இருக்கும் அந்த 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 திரவத்தை எடுத்து அவன் அந்த டிசைன் அதுக்காக இதெல்லாம் வச்சுருப்பாங்களே எந்திரம் எல்லாம் வச்சுருப்பாங்க அதில் ஊற்றி இப்போது மோதிரம் வேணுமா காப்பு வேணுமா செயின் வேணுமா எல்லாத்தையும் அவன் செஞ்சு அழகான என்ன ஆபரணமாக மாற்றி விடுவான் இதே வண்ணமாகவே கத்தர் நம்மை மாற்றும்படியாக விரும்புகிறார் நான் ஒரு தங்கக்கட்டியாக இப்படி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய முடியாது பிரயோஜனமாக இருக்க முடியாது மற்றவர்களுக்கு யூஸ் ஆக முடியாது அழிந்து போகிற பெண் அக்கினியினாலே சோதிக்கப்படும் ஆனால் நீங்கள் எதற்காக சோதிக்கப்படுவீர்கள் உங்கள் விசுவாசத்திற்காக உங்கள் விசுவாசத்திற்காக சோதிக்கப்படுவீர்கள் சோதிக்கப்பட்டார்கள் அக்கினி பரீட்சை அவர்களுக்கு வந்தது அவர்களை தூக்கி அக்கினிக்குள்ளே போட்டார்கள் அவள் நின்று நிமிர்ந்து நின்றார்கள் அவள் கலங்கி போகவே இல்லை கத்தர் அற்புதம் செய்தார் பரலோக தேவன் அங்கிருந்து இருந்து பார்த்து கொண்டிருக்கவில்லை தன்னுடைய தாசர்கள் அக்கினிக்குள்ளே விழுந்ததை விழுவதை பார்த்து அவர் அப்படியே இருந்து கொண்டிருக்கவில்லை அவர் பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்தார் தம்முடைய தாசர்களோடு உலாவினார் அக்கினியினாலே அக்கினிக்குள்ளே உலாவினார் நான்கு பேராக உலாவினார்கள் ஹாலலூயா அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் அது ஒரு கதை போல சொல்லி முடிச்சு முடு முற்றுறோம் நம்முடைய வாழ்க்கையிலே அக்கினி சோதனைகள் வரும்போது திணறி விடுகிறோம் பதறி விடுகிறோம் கலங்கி விடுகிறோம் யார் யாரிடமோ போகிறோம் தேவையில்லை தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் பாதத்தில் விடுவோம் முழங்காலில் நிற்போம் அவர் முகத்தை நோக்கி பார்ப்போம் அவர் நம்மை பிரகாசமாய் நடத்த வல்லமை இருக்கிறார் இன்னும் கீழே உள்ள பாக பாகத்தை பார்க்கும்போது விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அவர் வெளிப்படும்போது இந்த விசுவாசம் சோதிக்கப்பட்ட பின்பு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது அந்த வசனத்தை பார்த்து சொல்லுங்களேன் உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் புகழ்ச்சி கனம் மகிமை இன்றைக்கி மனுஷரை தேடி தே மனுஷத்தில் நம்மளை புக புகழ மாட்டாங்களா கொஞ்சம் கனமும் நம்மளை பண்ண மாட்டாங்களா என்னென்னமோ தேடி தேடி போகிறோம் அது தேவையில்லை ஒன்றைய பிள்ளைகளே ஒருவேளை மனுஷர்கள் நம்ம இகலாம் பொய்யாக பேசலாம் நிந்திக்கலாம் அவமானமாக பேசலாம் கலங்க வேண்டாம் இந்த பாடுகள் வழியாக தான் கடந்து வர வேண்டும் ஆனால் கத்தர் நமக்கு அவர் வெளிப்படும்போது அவர் எங்க வெளிப்படுவார் எங்க வெளிப்படுவார் ஆ வானத்திலே வெளிப்படுவார் வெளிப்படுவார் ஒரு நாள் அந்த நாளிலே உங்களுக்கு என்ன கிடைக்கும் புகழ்ச்சி கனம் மகிமை அது வரைக்கும் பொறுமையாக இந்த சோதனை பாதையிலே கடந்து செல்ல வேண்டும் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் ஒப்பு கொடுக்க வேண்டும் கத்திடத்தில் கிருபையை கேட்போம் பலனை கேட்போம் கற்ற நிச்சயமாக பலன் தந்து நம்மை ஆச்சரியமாய் நடத்தி ஆழமாய் போய்விட வேண்டும் எங்க போகணும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே அவருடைய அன்புக்குள்ளே நம்முடைய வேர் ஆழமாய் போய்விடுமானால் என்ன நேரிட்டால் அந்த செடிக்கு எதுவும் நேரிட வேற எவ்வளவோ உள்ள போகுதோ மண்ணுக்குள்ள எவ்வளவு உள்ள ஆழமாய் போகிறதோ அந்த ஆள் அந்த அளவுக்கு இந்த செடி உயரமாய் வளர முடியும் உயரமாய் இருக்க முடியும் அது கனி கொடுக்க முடியும் பலன் தர முடியும் அழகாக கா காட்சி அளிக்கும் ஆகையினாலே நாம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகி அவரை விட்டு விலகி தூரமாய் போய் நின்று கொண்டு கத்திற்காக ஜீவிக்கிறேன் என்று சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை அவர்கள் சோ அவளுக்கு வருகிற சோதனை வேலை நேரம் வரும்போது பின்வாங்கி போய்விடுவார்கள் அதில் அந்த லூக்கா விசேஷத்தில் படுத்துவார்கள் பின்வாங்கி விடுவார்கள் ஏன் வேறு ஆழமாய் இல்லை வேறு என்னது அன்பின் வேர் கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற அன்பு அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு ஆழமாய் போய் கொண்டிருக்க வேண்டும் இந்த சோதனை வர வர பாருங்க இந்த காற்று அடிக்கிற ஒரு இடத்துல போய் ஒரு பெரிய மரம் நின்று கொண்டு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மரத்தில் கிழக்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கில் இருந்தும் காற்று வந்து பல பலமாய் மோதுகிறது அந்த வேறு இருக்குமானால் அந்த வேர் இந்த காற்றினாலே மரம் இப்படி இப்படி அசையும் அசைந்தாலும் அது விழுந்து போகிறதே இல்லை இல்லை அந்த வேறு ஆழமாய் போகவில்லை அந்த மரத்துலேயும் சரியான சத்து இல்லை அப்படியானால் நான் காற்று அடிக்கிற வேலையில் அது என்ன செய்கிறோம் கீழே விழுந்துடும் இதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் பல சோதனைகள் வந்து காற்றாகிய சோதனைகள் வந்து நம்மை மோதி அடிக்கும்போது இந்த மரத்தின் வேர் வே நம்ம அன்பின் ஆழங்களுக்குள்ளேயே நாம் இருப்போமானால் நம்ம யாரும் அசைத்து கொள்ள முடியாது எந்த சோதனையும் நம்மை அசைத்து கொள்ளவே முடியாது நாம் நிமிர்ந்து நிற்போம் ஹலலூயா ஹலலூயா சோதனை காலத்தில் பின்வாங்கி போனால் என்னது அதில் பலனே இல்லை ஒருவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேலே நாத்துமா பிரியமாயிராது கத்தர் இருக்க மாட்டார் உன்னை ரட்சித்தேனே ஜீவனை கொடுத்து உன்னை மீட்டு கொண்டேனே உன்னை ஆவியினால் உன்னை அபிஷேகித்தேனே பரிசுத்த சபையில கொண்டு வந்து சேர்த்தேனே பரிசுத்தவான்குள் கூட்டத்திலே உன்னை நிலைநாட்டினேனே நீ என்ன செய்தாய் என்னை நேசிக்கவில்லையே உனக்கு வந்த சோதனையில் என்னை விட்டு பின்வாங்கி போய்விட்டாயே அவர் மே அவர்கள் மேல் கத்துடைய ஆத்துமா பின்மா பிரியமாயிராது கத்தர் பிரியமாக இருக்க மாட்டார் ஒருவேளை இந்த ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துருக்கலாம் கையடிச்சு நல்லா பாட்டு பாடலாம் அந்நிய பாஷைகளை பேசலாம் எது எதோ செய்யலாம் கத்தருக்கும் நமக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கும் கத்துடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் ஊற்றப்படவில்லை கத்துடைய அன்புக்குள்ளே வேறு ஊன்றவில்லை வேறு ஆழமாய் போகவில்லை அப்படி மேலாட்டமாக இருந்து கொண்டிருக்கிறோம் ஹல லூயா இந்த அனுபவத்தை விட்டு விடுவோம் இந்த உபவாச ஜப நாட்களிலே கத்துடைய அன்பின் ஆழங்களுக்குள்ளே கடந்து போவோம் அவர் அன்பாய் உங்களை நேசிக்கிறார் சொந்த குமாரன் என்று நமக்காக பாராமல் நமக்காக அனுப்பி தந்தவர் அன்பை பரிசு தாவியானவரால் இருதயத்துக்குள்ளே ஊற்றினவர் ஹலலூயா பாடுகளை அனுபவித்து கல்வாரி சிலுவேலை மூன்று ஆணிகளிலே தொங்கி இரத்தம் முழுவதும் சிந்தி உங்களை மீட்டு கொண்டாரே அவரை ஏன் நேசிக்க கூடாது ஏறின் ஏன் அவரில் அன்பு வைக்க உங்களுக்கு என்ன குறை வைத்திருக்கிறார் உங்களை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் யார் மனுஷன் நாடி நாடி ஓடுகிறீர்களே கத்தர் பட்சமா இருங்கள் கத்தரில் அன்பு கூறுங்கள் கர்த்தரோடு இருங்கள் கத்தரின் அன்பின் ஆழங்களுக்குள்ளே கடந்து செல்லுங்கள் ஹால இப்படி மேலோட்டமா போயிட்டு இருக்க வேண்டாம் தேவண்ட பிள்ளைகளை கடைசி நேரம் கடைசி காலன ஆரம்பத்திலே சொன்னது போல பத்து நாள் உபத்துறவோம் கொஞ்ச காலம் உபத்திரவம் இந்த உபத்திரவத்துக்காக கத்தரை விட்டு விலகி விடக்கூடாது கத்தருடைய அன்புக்குள்ளே நாம் ஆழமாய் வேறு ஒருபோதும் ஒருவரும் நம்ம அசைத்து கொள்ள முடியாது எந்த சோதனையோ எந்த வேதனையோ எந்த போராட்டமோ எந்த கலக்கமோ எந்த மனிதனோ நம்மை ஒன்றும் செய்து கொள்ளவே முடியவே முடியாது அலலூயா அலலூயா தைரியமா இருக்கிறீங்களா அலலூயா சோத்ரோ 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 இன்னும் ஒரு வசனத்தை நான் படிக்கலாம் அதாவது யோபு பக்தன் தன்னை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார் யோபு இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் யோபு இருபத்தி மூன்று பத்து ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் ஆமேன் ஹலோ நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் எப்படி விளங்குவோம் பொன்னாக விளங்க பொண்ணு நீங்கள் காதல களத்தில் ஒரு சிலரெல்லாம் போட்டிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் கிறிஸ்துவின் அன்பு வரும்போது சீப்போன்னு தள்ள வேண்டிய நாம் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆதி நாட்கள்லாம் கருத்துடைய பிள்ளைகள் அந்த சகோதரிமார் தான் முதல்ல ரட்சிக்கப்படுவாங்க ரட்சிக்கப்பட்டதும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புருஷன் ரொம்ப கொடுமையானவராக இருப்பாள் கூட்டத்துக்கு வர்றதே தெரியாமல் தான் வருவாங்க இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு அவங்க போனது அவங்களுக்கு அடிதான் கிடைக்கும் எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு அவர் உதைப்பார் நல்லா போட்டு உதைப்பார் இவங்க தெரியாமல் சொல்லாமல் கொள்ளாமல் ஞானஸ்நானமும் எடுத்துருவாங்க அப்போ ஞானஸ்நானம் எடுக்கும்போது அப்போது எல்லாம் கழட்டி வச்சுட்டு நான் கத்தருக்காக யாருக்காக கர்த்தருக்காக எல்லாம் கழட்டி வச்சுட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டு போவாங்க அவர் பாப்பார் பார்த்ததும் அவருக்கு ரொம்ப கோவம் வரும் கொடுப்பாரு செம்மையா சாத்தி விட்ருவாரு எடுத்து போடுறியா இல்லையா நான் உன்ன இப்ப என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு அடிப்பார் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அசைய மாட்டாங்க நான் யாருக்காக செய்தேன் கத்தருக்காக கத்தருக்காக செய்த காரியம் நான் மனுஷனை கண்டு பயப்பட தேவையில்லை கத்திற்காக வருகிற இந்த உபத்திரவத்தை நான் சகித்து கொள்ள வேண்டும் கத்தருக்காக வருகிற இந்த சோதனையை உபத்திரவத்தை நான் பொறுத்து கொள்ள வேண்டும் பொறுமையா இருப்பார்களோ அதுக்கு சண்டை வாய் பேசாம பொறுமையா இருந்து 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 ஜெபிச்சு 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 வரும்போது அவர் உரட்சிக்கப்பட்டுருவார் ஹலலூயா அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவார் குடும்பமாய்க்கத்திரை ஆராதிப்பார்கள் இப்படி தான் ஆதி நாட்களில் நடந்தது இந்த நாட்களே அதில் நாம் குறைவுபட்டு இருக்கிறோம் நாம் சோதித்த பின் அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் விளங்கணுமா விளங்க வேண்டாமா யாருடைய பார்வையிலே கர்த்தருடைய பார்வையிலே கர்த்தர் உங்களை பொன்னாக மாற்றுகிறார் சோதித்து 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 பொன்னாக மாற்றுகிறார் அதில் முந்தின சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் எட்டாவது வசனத்திலிருந்து இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவரை காணேன் இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன் வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார் ஒழித்திருக்கிறார் பார்த்திங்களா யோபுக்கு வந்த கஷ்டம் என்ன சொல்கிறார் நான் முன்னெல்லாம் போகிறேன் அவரை காண முடியல யார கர்த்தரை காண முடியவில்லை பின்னாக போய் பார்க்குறேன் அங்கேயும் காணலை இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன் வலது நான் அவரை காணாதபடிக்கு படிக்க ஒழித்திருக்கிறார் இப்போ கத்தர் யோபுக்கு எப்படி இருக்கிறார் ஒழிச்சிக்கிட்டார் கொஞ்ச நேரம் பட்ட கஷ்டம் எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லையா எல்லாம் இழந்த பின்பும் அவர் என்ன செய்தார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுவோமா உடனேயே உட்கார்ந்த அழ ஆரம்பிச்சா எத்தனை வருஷமா அழுவமோ தெரியாது யோபுக்கு காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான் இல்லையா யோபு எவ்வளவு அவர் யோபுன் காலத்துல இப்படி ஒரு வேத புஸ்தகம் இல்லை நாம் பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாகிய ரட்சிப்பு இல்லை நாம் பெற்றிருக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகம் அந்த நாட்களிலே இல்லை அவர் கர்த்தரை மாத்திரம் பார்த்து கர்த்தர் சத்தம் கேட்டு அவரை பின்பற்றி அவரை அவரை யோபு சொன்னது போல ஒழித்து மாதிரி இருக்கும் நான் ஜெபிச்சு ஜெபிச்சு பார்ப்போம் உவாசித்து பார்ப்போம் என்னென்னமோ வசனத்தை படிப்போம் ஆவியிலே நெறிஞ்சோம் என்ன பார்த்தாலும் அந்த பிரசன்னம் நமக்கு கிடைக்காதது போல எல்லாம் இருளாக தெரியும் என்றாலும் கத்திரையே பார்க்க வேண்டும் ஆமேர் அப்புறம் அவர் நல்ல தைரியமாய் விசுவாச வார்த்தையை சொல்லுகிறார் அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் மறக்காதுங்க பொண்ணுன்னா எல்லாத்துக்கும் பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசையான ஒரு பொருள் அல்லவா இந்த பொன் நீங்கள் தான் பொண்ணு நீங்களே பொன் கர்த்தருடைய பார்வையில்லை பொன்னாக இருக்கிறீர்கள் அவர் பொன்னாக அவர் பொன்பாக நிறு நிறுத்தும்படி விரும்புகிறார் நீங்க அற்ப ஆசைக்காக இதெல்லாம் போட்டுட்டே நடக்கிறீங்க நிந்திப்பாங்க மூலின்னு சொல்லுவாங்க புருஷனை இழந்தவான்னு சொல்லுவாங்க என்னென்னமோ சொல்லுவாங்க சொல்லிட்டு போட்டுமே கத்திற்காக ஏன் ஒரு சின்ன வார்த்தையை சகிக்கக்கூடாது தைரியப்படுவோம் இந்த உபவாச நாட்களில் நான் பலப்படுவோம் இதில் பெருகுவோம் பொன்னாக விளங்க வேண்டும் கத்தர் உங்களை பொன்னாக அவர் முன்பாக நிறுத்தும்படியாக விரும்புகிறார் அதற்கென்றே உங்களை அழைத்தார் அதற்கென்றே உங்களை தெரிந்து கொண்டார் அதற்கென்றே உங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார் சோதனையின் தான் நடத்துகிறார் சோதனை வழியாக தான் கடந்து செல்ல வேண்டும் இல்லாவிட்டால் பொன்னாக முடியாது அலலுயா அலலூயா ஆமேன் க கத்த நாம மகிமைப்படுவதாக இன்னும் சோதனையை குறித்து சொல்லும்போது அவர் உத்தமனாக விளங்க வேண்டும் சோதனையை சகிக்க வேண்டும் பலவித சோதனையினாலே நாம் துக்கப்படுகிறோம் சோதனையிலே நாம் பின்வாங்கி போய்விடக்கூடாது இந்த சோதனையை சோதனையை சகித்து சகித்து பொன்னை போல நம் புடமிடப்பட்டு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு என்ன கிடைக்கும் புகழ்ச்சி கனம் மகிமை எல்லாம் கத்தை நமக்கு தருகிறார் அதாவது விசுவாசம் கூட சோதிக்கப்பட வேண்டும் விசுவாசமும் சோதிக்கப்பட வேண்டும் ஒன்று அந்த வசனத்தை படித்தோம் மறுபடியும் ஒரு முறை கூட சொல்லபடியாக விரும்புகிறேன் விசுவாசம் சோதிக்கப்படும் கத்திரி மேல் வைத்திருக்கிற விசுவாசம் வசனத்தை விசுவாசிக்கிற விசுவாசம் இவைகளுக்கு சோதனை உண்டு நான் முதல்ல சொன்னது போல் ஒரு மாணவனுக்கு எப்படி பரீட்சை சோதனை இருக்கிறதோ அவன் எவ்வளோ படிச்சுருக்கானோ அப்போ சோதித்த போகிறது தான் தெரியும் இல்லையா எயித்து ஸ்டாண்டர்டிலேருந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் போகணும்னா இந்த எயித்து ஸ்டாண்டர்டில் அவன் பரீட்சை எழுதணும் அப்போ தான் முதல் மாணவன் யார் எவ்வளோ பா எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் ஃபெயில் ஆகியிருக்கிறாங்க அது அப்போ தான் தெரியும் அப்போ அப்படியாகவே இந்த விசுவாச பரீட்சை நமக்கு உண்டு விசுவாச பரீட்சை அதில் சோந்து போய்விடக்கூடாது விசுவாசம் சோதிக்கப்பட சோதிக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த பொண்ணில் உள்ள களிம்பு நீங்குகிறது போல இருந்து என்ன நீங்க வேண்டும் களிம்பு இந்த களிம்பு நீங்கின பிறகுதான் இந்த தட்டான ஆபரணங்களை செய்ய முடியும் இந்த களிம்பு நீங்க வேண்டும் அது அக்கினிக்குள்ளே போனாதான் அந்த விசுவாசம் அக்கினி பரீட்சையின் வழியாக கடந்து போனாதான் என்ன செய்ய முடியும் அது மகிமையாய் விளங்க முடியும் கத்தர் ஆபரகாமை சோதித்தார் கத்தர் அப்படி ஒரு வசனம் இருக்கா இருக்கா தெரியுமா ஆபிரகாமை கத்தர் சோதித்தார் சோதித்தார் உங்க பேரை சொல்லி சொல்லணுமா கத்தர் என்னை சோதி உங்க பேரையே சொல்லுங்க கத்தர் என்னை சோதிக்கிறார் கத்தர் என்னை சோதிக்கிறார் பயமா இருக்கா சத்தமா சொல்லுங்களேன் கத்தர் என்னை சோதிக்கிறார் கத்தர் ஜாயை சோதிக்கிறார் அவன் கத்தர் பிஸ்கலாவை சோதிக்கிறார் கத்தர் பில்காவை சோதிக்கிறார் பயப்படாதுங்க சோதனை வந்த பிறகுதான் பொண்ணு சோதிக்கப்பட்ட பிறகுதான் பொன்னாக விளங்க முடியும் ஆக அதில் சோதிக்கிறார் அவர் சோதித்து அதில் உள்ள களிமையில் களிமை விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு அதில் உள்ள களிம்பு நீங்கி அதை செய்ய மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஆபரணமாக செய்வதற்கு இந்த பொன்னை ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறார் மேன்மையாகி வைக்கிறார் பிரயோஜனப்படுத்துகிறார் களிம்போட குறையோட குற்றத்தோட இருக்கிற உங்களை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது தங்க கட்டிய டேபிள்ல வச்ச மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தான் இருக்கும் அப்படியே இருக்கும் ஆனால் அந்த விசுவாச பரீட்சைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்மை அந்த உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் அந்த அக்கினிக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் அக்கினி வழியாக நடத்தப்படும் போது சோர்ந்து போகாதபடிக்கு நாம் அக்கினிக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் அந்த அக்கினிக்குள்ளே போகும்போது தான் நம் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்பட முடியும் அழகில் ம ஊழியத்தில் பிரயோஜனப்பட வேண்டும் பட முடியும் ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனப்பட முடியும் ஆமேன் உங்கள் வீட்டில் ஒரு கூட்டம் நடக்கிறதா உங்கள் வீட்டில் ஒரு ஜபம் நடக்கிறதா நீங்கள் நல்லா ஜெபியுங்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கு வருகிற விசுவாச பரீட்சைகளை நின்று பிடியுங்கள் கத்திரை உயர்த்துங்கள் கத்திரை மகிமைப்படுத்துங்கள் உங்களுக்கு வருகிற ஒரு கஷ்டம் வந்ததும் உங்கள் வீட்டில் பாட்டு சத்தமும் இல்லை ஜப சத்தமும் இல்லை அப்படி முடங்கி படுத்துக்கொண்டால் யார் உங்களை தேடி வருவார்கள் யாருக்கு நீங்கள் சுசிசேஷன் சொல்ல முடியும் யாரை கத்தருக்குள்ளே வழிநடத்த முடியும் முடியாது என்ன வந்தாலும் சரி என்ன நேரிட்டாலும் சரி கத்திரை பாடி துதித்து மகிமைப்படுத்தி உங்க வீடு ஒரு ஜப வீடாகவே எப்போதும் இருக்கட்டும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து கம்பீ ரட்சிப்பின் கம்பீர சத்தம் துனித்து கொண்டே இருக்கட்டும் எழும்பிக் கொண்டே இருக்கட்டும் கத்தர் அப்போது உங்களை கொ உங்களை கொண்டு அநேகரை பிரயோ அநேகருக்கு பிரயோஜனமாய் உங்களை வைப்பார் உங்கள் குடும்பத்திலே பிரயோஜனமாய் வைப்பார் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த பூமியில் அதை நீங்கள் அனுபவித்து கொண்டே இருக்க முடியும் ஆகையினாலே நாம் இந்த காரியங்களினாலே இன்னும் இயேசு கிறிஸ்து அவர் 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 சொல்லு அவர் தன்னுடைய வாயினாலே சொல்லுகிறார் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் மத்திய சுவிசேஷன் ஐந்தாவது அதிகாரம் பதினொன்று பத்திலிருந்து நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே இப்போ சோதனை சகிக்கிறது மட்டுமல்ல சோதனையின் நேரத்தில் சந்தோஷப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லு சந்தோஷம் வருமா பவுலப்போசிலனே அடி அடின்னு அடித்து பவுலையும் சீலாவையும் எங்கள் தொழு மரத்தில் மாட்டி சிறையில் வைத்து கதிகள் கைதிகளாக வைத்து அவர்கள் மிகுந்த துக்கத்தோ ரொம்ப வேதனையோடு இருக்கிறார் சரீரம் முழுவதும் காயம் காலை மாட்டி வச்சிருக்கிறாங்க கையெல்லாம் காயங்களால் வாயில வாயில் மட்டும்தான் காயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவங்க அந்த வாயை கொண்டு என்ன செஞ்சுட்டாங்க நல்லா கத்தர் பாடி மகிமைப்படுத்தி ஆராதித்தார்கள் எங்கே இருந்துட்டு நல்லா பஞ்சு மேலையா இல்லையா நல்லா ஏசி போட்ட வீட்டுக்குள்ளையா சொல்லுங்க சிறையிலே சிறை கைதியாக இருக்கிற வேலையிலே அவர்கள் பாடுகிறார்கள் கத்தரை மகிமைப்படுத்துகிறார்கள் கத்தரை துதிக்கிறார்கள் இப்படி கத்தருக்காக அடிபட்டுட்டனே காயப்பட்டுட்டனே நினச்சி கலங்கி கொண்டிருக்கவில்லை இவர்கள் பாடி துதிக்கிறார்கள் அந்த சிறை கைதிகளெல்லாம் கேட்கிறார்கள் இவர்கள் பாட்டு சத்தத்தை கேட்கிறார்கள் கத்தர் சும்மா இருக்கவில்லை பரலோகத்தின் தேவன் சிறைச்சாலை நஸ்தி பாரத்தை அசைத்தார் இப்படிப்பட்ட ஒரு கத்தருடைய பிள்ளைக்காக கத்தர் சும்மா இருப்பாரா சிறைச்சாலையை அசைக்கவும் இருக்க முடியும் சிறைச்சாலை கதவுகளை திறக்கவும் இருக்க முடியும் சிறையிலிருந்து வெளியே கொண்டு வரவும் முடியும் பேதிரப்பூசிலன் என்ன செய்தார் சிறை கை சிறையிலிருந்து தூதனை அனுப்பி ஒவ்வொரு கதவாக திறக்க பெரிய 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 கதவு இரும்பு கதவெல்லாம் தானாக திறக்குது திறந்து திறந்து அவர் கூட்டிகிட்டே வர்றார் தூதன் பேதிருவை பேதிருப்பு சிறையில் இல்லை வெளியே வந்து விட்டார் பவுலும் சீலாவும் சிறைக்குள்ளே தான் இருக்கிறான் சிறைச்சாலை சிறைச்சாலே தலைவன் என்ன செய்துட்டான் எல்லா கதவும் திறந்துருக்கு ஓ யாரும் இல்ல போல இருக்கு அப்படின்னு தன்னையே ஒரு பட்டயத்தை எடுத்து கொல்றதுக்கு அவன் முற்படுறான் அந்த நேரத்தில் பவுல் சத்தம் போடுகிறார் நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் கத்திருந்த காரியத்தை செய்தார் அப்படின்னு சொல்லி அவர்கள் சுவிசேஷத்தை சொல்லுகிறார் சிறைச்சாலை தலைவன் கத்திரை ஏற்றுக்கொள்ளுகிறார் உடனே அவருடைய காயங்களை எல்லாம் கட்டி வீட்டுக்கு கொண்டு போய் அவருக்கு போஜனம் கொடுத்து அந்த சிறைச்சாலை தலைவனுடைய குடும்பம் முழுவதும் கத்திரை ஏற்றுக்கொண்டார்கள் அலலூயா ஆமே விசுவாசம் சோதிக்கப்படுகிற நேரத்தில் கத்தருடைய பயங்கரமான உபத்திரவங்கள் வந்து நெருக்குகிற நேரத்தில் நாம் கத்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்தும் போது கத்தர் நமக்காக வைராக்கியமா எழுந்து நின்று கிரியை செய்வார் அலலூயா அவர் கிரியை ஆச்சரியமானது அவர் அதிசயமானவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலிலே மகத்துவமானவர் தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்வார் ஆமேன் நமக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா நிச்சயம் செய்வார் முடங்கால் படிவோம் அலலூயா அலலூயா கதாவே நமக்கு சோதரம் 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 சோதனை காலத்தில் பின்வாங்கி போய்விடக்கூடாது சோதனை நேரத்தில் துவண்டு போய்விடக்கூடாது துக்கம் வரும் வேதனை வரும் இல்லை என்று நான் சொல்லவில்லை சொல்லப்பட்டிருக்கிறது இதிலே நீங்கள் துக்கப்படுகிறீர்கள் கொஞ்ச காலம் பத்து நாள் பொத்திரவும் ஆமேன் ஹலலூயா 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 சோத்ராண்டர் எல்லாரும் உங்க என்ன வசனம் உங்களுடைய உள்ளத்துல ஆவியானவர் கொடுத்தாரோ அந்த வசனத்தை வைத்து ஜெபியுங்கள் உங்களை தைரியப்படுத்துவார் உங்களை பலப்படுத்துவார் கத்தர் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வார் சில நேரம் நம்முடைய சோதனை நேரத்தில் அவரை காண முடியாமல் இருக்கலாம் முன்னாகவும் இல்லை பின்னாகவும் இல்லை இடதுபுறத்திலும் இல்லை வலது புறத்திலையும் இல்லை அவரை ஒழித்திருக்கிறார் என்று யோகபக்தன் பக்தன் அங்கலாய்க்கிறார் என்றாலும் அவருடைய விசுவாசம் என்ன நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன் பொன்னாக விளங்குவாய் தேவன்டைய பிள்ளையே நீங்கள் பொன்னாக விளங்குவீர்கள் நீங்கள் பொன்னாக விளங்கு விளங்குவீர்கள் சோதனை நேரத்தில் பின்வாங்கி விடாதீர்கள் சோதனை நேரத்தில் கத்தருடைய அன்பை விட்டு விலகி விடாதீர்கள் சோதனை நேரத்தில் விசுவாசத்தை தளர பண்ணி விடாதீர்கள் ஜபத்தை விட்டு விடாதீர்கள் வேத வசனத்தை விட்டு விடாதீர்கள் ஆராதனையை விட்டு விடாதீர்கள் கத்தருடைய அன்பில் இருந்து குறையப்பட்டு போகக்கூடாது திடப்படுவோம் தைரியம் அடைவோம் கத்தர் நம்மை பலப்படுத்துவாராக என் பலனாகிய கத்தாவே என்று தாவீது சொல்லுகிறார் கத்தர் உங்களுக்கு பலனாக இருக்கிறார் நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் நீங்கள் ஏன் கலங்க வேண்டும் நடக்கிற சோதனை குறித்து ஏன் பதற வேண்டும் ஆமேன் ஹலலூயா ஜீவனுக்கு விரோதமாக தானியேலுக்கு வந்த போராட்டத்திலே தானியேல் அவர் ஜெபித்து கொண்டிருந்தார் ஜபத்தை விடவில்லை அவர் ஜீவனுக்கு ஒரு போராட்டம் வந்திருக்கிறது ஜீவன் போக போகிறது ஜபித்தால் ஜீவன் போய்விடும் அந்த நிலைமை தான் வந்திருக்கிறது ஆனால் அவர் ஜபத்தை விடவில்லை கத்தர் மௌனமாக இருக்கவில்லை தூதனை அனுப்பினார் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் எல்லாரும் கண்களை மூடி ஜபம் பண்ணுங்க உங்க காரியங்களை வைத்து ஜோம் பண்ணுங்க ஹால லூயா ஹால லூயா சோத்ரம் 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 நன்றையோ போய் துதிக்கிறோம் மாண்டவரை இப்படி பிள்ளைகளை ஸ்திரப்படுத்து வீராக ஆவியானவரையே உறுதிப்படுத்தும் 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 ஆண்டவரே கலங்கி தேங்குகிற உள்ளங்களை ஆண்டவரே திடப்படுத்தும் மாற்றி போடும் பயத்தை எல்லாம் எடுத்து போடும் பயம் வேதனை உள்ளது பயம் நீங்குவதாக பயம் நீங்குவதாக

தேவந்த பிள்ளைகளே உங்களுக்கு கத்தர் பட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கும் அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார் சோத்ரோ சோத்ர சோத்ர சோதுர சோதரம் சோதுரம் நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் சோதனை காலத்தில் நாங்கள் யாரு பின்வாங்கி போய் விடவே கூடாதப்பா உடைய அன்பை விட்டு விலகி போய் போய்விட கூடாதப்பா பின்வாங்கி போவானால் அவன் மேலே நாத்துமா பிரியமா இராது என்று எழுதப்ப கஷ்டப்பட்டிருக்கிறது அப்பா எஸ்ப்பா உங்க பெரிய மேலே இல்லாமல் போய்விட கூடாதப்பா சோத்ர 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 நன்றியோடு போய் துதிக்கிறோம் நிலை நிறுத்தம் கொஞ்சம் நிறுத்தம் கொஞ்ச கால உபத்திரவுமே ஹாலலூயா துக்கப்பட வேண்டியது அவசியம் சோதனை வழியாக நடத்தப்பட வேண்டியது அவசியம் ஹாலலூயா பொன்னை போல படமிட்டு களிம்புகளை எல்லாம் நீக்கி மகிமையோ நம்மை மாற்றுகிறார் ஹலலூயா ஹலலூயா அலலூயா கிறிஸ்துவின் நாடிலே கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் காணப்படுமே சோதரம் 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 சோதனை சைக்கிறவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறீரே கிரீடம் சூடு நாள் நெருங்கி விட்டது கிரீடம் சூடு நாள் நெருங்கி விட்டது கிரீடம் சூடு நாள் விட்டது சோதனையை சைத்துக் கொள்ள கிருபைதாறு சோதனையை சகித்து கொள்ள கிருமைதாரு சோதனை வழியாக நடத்தப்படும் போது தொடர்பாக சோதனை தொடர் சோதனை பின் பின்தொடர்ந்து வரும்போது சகித்து கொள்ள கிருவைதாரோப்பா உத்தமர்களாய் விளங்க கருவை உத்தமத்தை விட்டு விலகிவிடக் மரண மரணபரியும் உண்மையா இருக்க மரண அப்பா உண்மையாயிரு ஜீவகரிடத்தை உனக்கு தருவேன்னு சொன்னீரே மரண பரியந்தமோ கத்த கத்தாவே நாங்கள் உண்மையா இருந்து விட எங்களுக்கு ரொம்ப வந்து விட வேணுமாய் கஞ்சுகிறோம் சோத்ரம் 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 கரங்களை தட்டி நாம் கத்திரி சோத்ரி போ சோத்ரம் சோத்ர சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம்

ஜதியாய் பிரகாசிப்பா ஜீவ கிரீடம் பெற்றிடுவார் ஜோதியாய் பிரகாசிப்பா ஆமாம் எங்கள் அன்பின் பிதாவே நல்ல தேவனே நன்றியோடு நாங்கள் உயிர் துதிக்கிறோம் நேர்மையான பெண்கள் ஆராதனையே இந்த உபவாச நாட்கள்லேயே எங்களுக்கு தந்தீர் அதற்காக ஸ்தோத்திரம் உபவாசத்தோடு ஜபித்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காகவும் ஸ்தோத்திர ஆண்டவரை பலர் அனுதினமும் இந்த இடத்துல வந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டவரை விசேஷமாக அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் சோதனையை குறித்து எங்களோடு பேசி இருக்கிறீர் ஆண்டவரை ஆண்டவரே சோதனை காலத்திலே நாங்கள் பின்வாங்கி விடாதபடிக்கு துவண்டு விடாதபடிக்கு உன்னுடைய அன்பை விட்டு விலகி விடாதபடிக்கு அன்பிலே வேர்க்கொள்ளத்துக்கதாக எந்த சோதனையும் சகித்து நாங்கள் பொன்னாக விளங்க எங்களுக்கு கற்று கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எசப்பா எங்களை தாழ்த்துகிறோம் இந்த வசனம் உன்னுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலே ஆழமாய் கிரிய செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அண்டவரை சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கி அவன் அவன் உத்துமனின்றி விளங்கின உத்தமன் என்று விளங்கின பின்பு கத்தர் தமிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு பண்ணின ஜீவகிர இடத்தை பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்பா நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர் கிரீடம் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர் நிச்சயம் அப்பா சோத்திரம் சோத்ரம் அந்த நம்பிக்கையால் எங்களுடைய உள்ளங்கள் பரவசம் அடைகிறது அந்த நம்பிக்கையால் எங்களுடைய உள்ளம் கொழுந்து விட்டு அறிகிறது அப்பா ஸ்தோத்திரம் கிறிஸ்து வெளிப்படும் போது எங்களுடைய புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படுமே அதற்காக ஸ்தோத்திரம் சோத்திரம் பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும் சோதனை காலத்திலே துவண்டு விடவே கூடாது பின்வாங்கி விடவே கூடாது இன்னும் திடப்படுத்தும் தைரியப்படுத்தும் பலப்படுத்தும் வசனத்தினாலும் ஆவியினாலும் தேவ வல்லமையினாலும் நம்முடைய பிள்ளைகளை எழுப்பி நிறுத்தும்படி ஆய் அமைக்கிறோம் ஆசீர்வதி ஏ சுன் மூலம் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமே என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் எல்லாம் மன்னித்து உன் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப